ভাই ভাই ডরা ভাই ডর এই সাইড ওরা জাস্ট করো ও ফাইভ ওয়াজ কাটে எல்லாருக்கும் குட் மார்னிங் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொழும்புலேருந்து மன்னாருக்கு வெளிக்கிடுகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா நல்லா நேரத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், அஞ்சரையாக போயிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல் பேசிக்கிட்ட வந்துட்டோம். கொழும்புலேருந்து எங்கேயும் வெளிக்கிட போகிறோம்னு சொன்னால், நம்ம ட்ரிப்போ இல்லாட்டி எங்கேயாவது தூர பயணங்கள் வெளிக்கிட போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் 5 மணிக்கு முன்னுக்கு வலிக்கிறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். 5 மணிக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வானம் இருக்கா விருச்சான்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியான டைம் போயிடலாம். ஆனால் நீங்கள் இதுவே 6 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் வலிக்கிடுவீங்களா, அந்த சரியான ட்ராஃபிக்காக இருக்கும். சில இந்த இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமா ஸ்ட்ரீட் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு சிக்னல் குறைஞ்ச பாடில்லை, சிக்னல் விழுறதுக்கு முன்னுக்கே வலிக்கிட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வத்தலை கிட்ட வந்துட்டோம். வத்தலை பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக 222 கிலோமீட்டர் இருக்குது. 4 hours 38 minutes காட்டுது. சரியில்லை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சீது பைக் வந்துட்டோம். இப்போ எங்கேயாவது பார்த்து பெட்ரோல் அடிக்கணும். பைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிசர்வ்லேயே கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் வந்துட்டு இன்னொரு அடிச்சுட்டு போனால் தான் பெட்டராக இருக்கும், இல்லாட்டி அடைக்க வலிக்கிட்டோம். எக்ஸ்பிரஸ் வே கிட்ட வந்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போகலாம், ஏர்போர்ட்டுக்கு போகலாம். மாட்டிடுவோமோ வழியாக பூந்து பூந்து முன்னுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க போகிறோம். இப்போ இதில் அப்படி 2000 ரூபாய் பெட்ரோல் அடித்தேன். அதில் 11 லிட்டர் பெட்ரோல் வந்து நினைக்கிறேன். அப்படியே அந்த பாலத்தை பாருங்களேன். சிலா வந்துட்டோம். சிலாவத்துலேருந்து இன்னொரு 4 hours போயிடலாம் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்படின்னு ஃபண்ட மணி அவங்க கூட்ட வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனமுடு ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன். ஆனமுடு ரோட் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். அநேகமாக நான் இப்போ ஜூஸ் பண்ண தோங்கின ரோட்டில் ஒன்று தான் இது. நானும் இந்த ரோட்டில் நல்ல சாப்பாடு கடை அப்படின்னு பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. சாப்பாடு கடைனா நிற்கிறேன், திருப்பி பாவம் இருக்கும். சாப்பாடு இருக்க போயில பார்த்தீங்கன்னா ஆனமடுவை நடந்துக்கு வந்துட்டோம். ஆனமடுவை பேரை கேட்டால் யானை நிற்கிற மாதிரி இருக்கு. யானமடுவை ஆனமடுவை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கல்கா மூணு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அப்படியே அண்டாவர ரோட் வழியாக, அண்டாவர 44 கிலோமீட்டர், அண்டாவர வழியாக அப்படியே தம்பு தேம போகணும். தம்பு தேகம பாலத்தை பாருங்களேன். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா வளமாக போல் அந்த ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லாயிருக்கும். இங்கே போயிட்டு அப்படி ஏதாவது ஃப்ரூட் சலட்டை சாப்பிட்டு குளிக்கலாம்.
இடத்தை பாருங்களேன் அப்படியே தொடர்ந்து அப்படியே மரமாக தான் இருக்குது. மேலே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேறு லெவல் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா நொச்சி அம்மன் கிட்டே வந்தாச்சு. அண்டாபுரம் 19 புத்தளம் 57 59 இப்படியே இப்படியே இட பக்கமாக தெரியும். அப்படியே புத்தளம் ரோட்டில் ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா ஒயாமல் ரோட்டில் போயிட்டுருக்கிறோம். கிடைக்க கிடைக்க மழையும் தூரது கோப்புறவோ கலட்டுறதும் போட்டுருவோம் தான் இருக்குது. ஆனால் அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. உண்மையில் செம்மையான ரோட் உண்டுது. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சத்தம்னே இருக்குது. அதெல்லாம் அந்த குருவி சத்தங்கள் வேறு வேறு அந்த பறவைகளோட சத்தங்கள் நிறையவே இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பறவைகளோட சத்தம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தந்திரி மலை கிட்டே வந்துட்டேன். கிடை கிடைக்க மழையும் தருது. இதெல்லாம் பொல்லாம் மேலாம் பார்த்தீங்கன்னா வெற்ற பருவத்துக்கு வந்துட்டு அறுவடை பண்ணும் பருவத்துக்கு வந்து விட்டது. பார்த்தீங்கன்னா செட்டி குளம்ன்ற ஊருக்கிட்ட வந்துட்டுருக்கோம். இப்போ ஒன்றும் ஒரு அரை மணி தேதியில் வீட்டாக இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா முருகன்கிட்ட நெருங்கியாச்சு. ஒரு 10 நிமிஷம்தான் வீட்டை போயிடலாம். என்னடா பார்த்தீங்கன்னா முருங்கனுக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட ஊருக்குள்ளே என்ற ஆகிட்டேன். இப்போ ரோட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மணித்தெல்லாம் 300-400 கிலோமீட்டருக்கு மேலே ஓடியாச்சு. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊருக்கு வரும்போது மட்டும்தான் கிரவல் ரோட்டில் வரோம். இவ்வளோ நேரத்துக்குள்ள ஒரு இது இல்லை. இப்போதான் கிரவல் ரோட்டு